ஹலோ நண்பா, ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோமா இருந்தால், ரீசெண்டாக வந்த விக்ரம் படத்தில் இருக்கக்கூடிய தீம் சாங்ஸ் எல்லாம் அந்த யூடியூப்பில் நேற்றவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த தீம் சாங்ஸ்லாம் பார்த்த உடனே எனக்கு அதில் ஒரு தீம் சாங் நல்லா பிடிச்சிருந்துச்சு. அதாவது சூர்யாவுக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்கக்கூடிய தீம் சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த தீம் சாங்கை என்னோட ரிங்டோனாக நான் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாங்கிறது தான் நான் இன்றைக்கு வீடியோவில் ஷோ பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்படி யூடியூப்பில் வெளியாகக்கூடிய பாட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்துட்டு பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஏதாவது உண்டு உங்களோட ஃபோனை ரிங்டோனாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்படலாம். ஸோ அப்படியான ஆக்களுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் சரியா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ இன்றைக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறது என்னென்னா, யூடியூப்பில் இருக்கிற பாட்டையோ அல்லது பிஜிஎம்மையோ எப்படி உங்களோட ஃபோனை ரிங்டோனாக மாற்றுறங்கிற, அதாவது எப்படி உங்களோட ஃபோனை ரிங்டோனாக வைக்கிறங்கிறத தான் நான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ அது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னா, நீங்கள் ரிங்டோனாக வைக்கிறதுக்கு ஆசைப்படுற வீடியோட யூஆர்எல் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஓப்பன் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் சொல்லி ஒரு பட்டன் ஒன்று இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணு. ஸோ அதை கிளிக் பண்ணால் இங்கே கோப்பி லிங்க்னு சொல்லி ஒன்று இருக்கு சரியா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கோப்பி லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் வந்துட்டு கோப்பி ஆயிரும். ஸோ அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னா, உங்களோட குரோம் ப்ரௌசருக்கு போங்க சரியா. ஸோ குரோம் ப்ரௌசருக்கு போய் கூகுளில் போய் டைப் பண்ணுங்கள் என்னென்னா, யூடியூப் டு MP3 கன்வெர்ட்டர் சொல்லி டைப் பண்ணிங்களா தான் இப்படி ஒரு வெப்சைட் ஒன்று வரும். இல்லாட்டி இந்த வெப்சைட்டை நீங்கள் டைப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆயினது பிறகு இங்கே பார்த்தீங்களா இருந்தால், இங்கே நீங்கள் கோப்பி பண்ண உங்களோட யூடியூப் யூஆரில் பேஸ்ட் பண்ணுங்க சரியா. ஸோ நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணி போட்டு கீழே பாருங்கள், கன்வெர்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணலாம். ஸோ அதை கிளிக் பண்ண மாதிரி நம்மளுடைய என்ன வீடியோ எடுத்திருக்கோம், ஸோ அது என்ன ஃபார்மெட்டில் வேணும், அது எத்தனை MB வேணும்னு சொல்லி காட்டும். ஸோ இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு அது வந்துட்டு 320 KB/s வச்சுக்கிறேன் சரியா. ஸோ வச்சு போட்டு இங்கே பார்த்தீங்களா தான் டவுன்லோட் MP3 சொல்லி இருக்கும். ஸோ அதை நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ண கிளிக் பண்ணலாம் தான் மேலுக்கு ஒரு பட்டன் ஷோ ஆகும். ஸோ அதை நான் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் கிளிக் பண்ணக்குள்ளே சம்டைம் வேறு பேஜ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி போட்டு திருப்பி நீங்கள் இங்கே வந்து டவுன்லோட் கொடுத்தீங்களா தான் அது கீழே வந்துட்டு டவுன்லோட் ஆகும் சரியா. ஸோ இப்போ நாம் நம்மளோட ஃபைல் வந்துட்டு டவுன்லோட் ஆகிடான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா தான் நம்மளோட ஃபைல் வந்துட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிட்டு. ஸோ இது எப்படி நாம் நம்மளோட ரிங்டோனை வைக்கிறங்கிறத அடுத்து நாம் பார்க்கலாம் சரி. ஸோ இப்போ நீங்கள் அடுத்த நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களோட செட்டிங்குக்குள்ளே வாங்க. ஸோ உங்களோட ஃபோனோட செட்டிங்கில் வந்து மேலே பார்த்தீங்களா இருந்தால் ஒரு சேர்ச் பார்னு இருக்கு சரியா. ஸோ அந்த சேர்ச் பாரில் போய் ரிங்டோன் சேர்ச் பண்ணுங்கள் சரியா. ஸோ ரிங்டோன் சேர்ச் பண்ணிங்களா இருந்தால் ரிங்டோனுக்குரிய ஆப்ஷன் ஒன்று வரும் சரி. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறது எல்லாம் வந்துட்டு ஆண்ட்ராய்டில் எப்படி நீங்கள் ஒரு கஸ்டமைசபிள் ரிங்டோனை விற்கிறங்கிறத நான் ஷோ பண்ணுறேன் சரியா. ஸோ ஆப்பிளுக்கு இப்படி செட் பண்ண இயலாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக இருப்பீங்களா தான் நீங்கள் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சரியா. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்களா இருந்தால் இங்கே பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு டபுள் சிம் போடக்கூடிய ஃபோன் மாடல். ஸோ அதனால் வந்துட்டு ஏர்டெல் சிம் ஒன்று போட்டிங்கன்னு இன்னொரு சிம் ஒன்று போட்டிங்கன்னா சரியா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ரிங்டோனை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா தான் நான் ஏர்டெலுக்கு நான் மாற்ற போகிறேன் சரியா. ஸோ ஏர்டெல் இன்கமிங் கால் ரிங்டோன் சொல்லி இருக்கிற பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் மாக்கி ஒன்று இருக்கு. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணனா இருந்தால் இங்கே கீழே பார்த்தீங்களா தான் நிறைய டீஃபால்ட்டான ரிங்டோன்ஸ்லாம் அவங்க தந்திருப்பாங்க. ஸோ நாம் இப்போ என்ன செய்ய போகிறோமா இருந்தால் கஸ்டம் ரிங்டோனை நம்ம ஆட் பண்ண போகிறோம் சரியா. ஸோ அதுக்கு நாம் இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா மியூசிக் ஃபைல்ஸும் இங்கே ஷோ ஆகும் சரியா. ஸோ நம்மகிட்ட ஆடியோ ஃபைல் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல நாம் டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்ச பிறகு அதை கஸ்டம் ரிங்டோனை நம்ம ஆட் பண்ண போகிறோம் சரியா. ஸோ அந்த ஃபைலை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தால் நாம் டவுன்லோட் பண்ணின ஃபைல் வந்துட்டு இந்த அறிக்கை. ஸோ இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நாம் டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்துட்டு இப்போ நம்ம ரிங்டோனை செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் அந்த ஃபைலை வந்துட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல தான் எனக்கு மியூசிக் வந்துட்டு ப்ளே ஆகுன்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்களா இருந்தால் அதை நீங்கள் இங்கே செஞ்சுக்கலாம். சம்டைம் இந்த ஆப்ஷன் வந்துட்டு உங்களோட ஃபோனில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படி இல்லாமல் இருந்தால் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து MP3 ஃபைலை வந்துட்டு கட் பண்ணக்கூடிய, அதாவது ட்ரிம் பண்ணக்கூடிய ஒரு எடிட்டரை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த ஃபோனில் இந்த ஆப்ஷன் இருக்கிறதுக்காண்டி நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ ட்ரிம்ங்கிற ஒன்று இருக்கும் சரியா, மேலே இங்கே இருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணால் எனக்கு எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல ப்ளே ஆகும்னு சொல்லி கேட்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ நான் எனக்கு தேவையான ரிங்டோனை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு மேலே பார்த்தீங்களா டன்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ண வந்துட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபைல் வந்துட்டு என்னை ரிங்டோன் வந்துட்டு ட்ரிம் ஆகிட்டு. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், பேக் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஏதாவது ஒரு இன்கம் மிக்க ஆள் ஒன்று வந்துட்டு சேர்ந்த என் ஃபோனுக்கும். ஸோ இந்த ரிங்டோன் வந்துட்டு இப்போ ப்ளே ஆகும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டையோ இல்லை அது பிஜிஎம்மையோ எப்படி நீங்கள் யூடியூப்லேருந்து அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட கஸ்டம் ரிங்டோனை ஆட் பண்ணலாங்கிறத மிக ஈஸியாக நான் சொல்லியிருப்பேன் சரியா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ண, கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் அனைவரும் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.